வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சென்னை வேளச்சேரி, வேளச்சேரியிலேருந்து வரேன். ஹாரல் ஹேண்டிகிராஃப்ட் கடை வந்து எனக்கு ஒரு 19 டிசம்பரில் ஒரு பார்த்தேன். அதிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப ஏறக்குறைய ஒரு 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணி இப்போது 21 வந்திருக்கோம். வராகி அம்மனை கூட்டின் போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். அன்பு மகள் ராஜலக்ஷ்மியோட இதுவால் எனக்கு வராகி அம்மன் வந்திருக்காங்க. என் வராகி அம்மனுடன் என்னுடைய பயணம் வந்து ஒரு 20 வருஷமாக இருந்தது. ஏன்னா நான் அவங்களோட ரொம்ப பயணிச்சிருந்தேன். கோவிலுக்கு போகிறது வர்றது ரொம்ப இருந்தது. இடையில் கொஞ்சம் எல்லாமே இருந்தது. உடல்நிலை காரணத்தினால என்னால் போக முடியல. சென்னை சோழங்கநல்லூரில் இருக்குது அந்த கோயில். அங்கே தான் நாங்கள் முத நாங்கள் வராகி பார்த்தோம். அவங்க கல்விக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே எவ்ரி சனி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போவோம் அந்த கோயிலுக்கு. நானும் என் அன்பு மகனும் போவோம், என் கணவர் என் போவோம். அப்போ ஆரம்பித்த பயணம் இன்ன வரைக்கும் நல்ல போய்கிட்டு இருக்கு. இடையில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் தான் எனக்கு அந்த அம்மாவை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு வந்து இது மிகையல்ல, என் உள்ளே இருந்தவங்க அந்த அம்மா வந்து வெளியே வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப போவேன். அடிக்கடிக்கு அங்கே பையனை கல்வியை கொடு, நல்ல இது கொடு, ஜாபு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கொடுக்கலே கொடுக்காதே கிடையாது. கல்வி, வேலை வாய்ப்பு, வீடு, மனைவி, மக்கள் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக இருக்காங்க. இந்த அம்மாவோட வராகி அம்மனோட அருள் தான் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து முருகர் வந்து இதுவும் ஒரு கனவு தான், என்னுடைய கனவு தான் இதுவும். முருகர் வந்து இந்த 6 விளக்கோடு அது கொடுத்தது அவங்களோட சிறப்பு. ஆனால் முருகர் வந்து என்னுடைய கனவு, இது கண்டிப்பாக என்னுடைய கனவு. இந்த விளக்கோடு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இமேஜின் பண்ணி அது விளக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்த்த உடனே அவங்கக்கிட்ட கூட சொன்னேன், என்னை மகனாக பிறக்க வேணும்னு ஒரு ஸ்டேஜில் கேட்டேன். என் பேரனாக வந்து பிறப்பாயா முருகான்னு கேட்டேன். பேரனாக வந்தாங்க. இப்போ வந்து அவர் சிலையாக எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வரப்போகிறாரு. மகனாக வந்தார், பேரனாக வந்தார். இன்றைக்கி யாரா எங்க கூட வராருன்னு தெரியல. அவர் இன்னைக்கு கண்டிப்பாக எங்க கூட வராரு. அவர் முதல்ல என் அன்பு கணவராக இருந்தார். எங்கள் அன்பு கணவருடைய பெயர் வந்து சுந்தரவடிவேலு, எங்கள் மகன் பெயர் வந்து செந்தில். அதனால் இன்றைக்கி இந்த முருகர் என்ன பெயரில் வராருன்னு தெரியல. ராஜலக்ஷ்மி தான் சொல்லணும். ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே உள்ள அத்தனை பொருளுமே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஆனால் திருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா திருத்தமாக இருக்கும். நம்மளுடைய என்ன மனசில் உள்ள நம்ம கருமையத்தில் என்ன பதிவாயிருந்ததோ அது வந்து நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். சில நிறைய விக்கிரகங்களோட அந்த பிரதிபலிப்பு பார்க்கும்போது எனக்கு மெய் சிலிர்த்து போனேன். அவங்களுக்கும் ஒரு பாக்கியம்தான் நினைக்கிறேன். இந்த ஒர்க்கு பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது. பட்டு இது அவங்களுக்கும் நல்ல போன ஜென்ம வினைப்பதிவு தான். அவங்க இந்த வேலையில் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஜாப் இது. அற்புதமான ஜாப் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த வாராகி அம்மன் இந்த யுகம் வந்து வாராகி யுகம். இந்த யுகத்தில் ராஜலக்ஷ்மியோட பங்கு வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படும். அது என்னை பொறுத்த வரையிலையும் எல்லா இடத்துலையும் பேசப்படும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு விளக்கும் அந்த அம்மாவோட முகங்கள் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி முருகர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இன்னை கொடுக்குறாங்க. முருகரும் அந்த மண்டபமும் ஒன்று இது பண்ணி எடுக்கிறோம் நாங்கள். ரொம்ப அருமையாக இருக்கு, அற்புதமாக இருக்குது. அனைவரும் வந்து வாராகியை வாங்கணும். வாராகியோட அருளை எல்லாரும் பெறணும். இந்த வாராகி யுகத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும், பார்க்கணும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். இதைவிட இன்னும் நல்ல பெரிய கடை வச்சு இன்னும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து எல்லாரும் விரும்புகின்ற எல்லா பொருளையும் நல்லா கொடுத்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல மனசோடு இந்த வெள்ளந்தியாக இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம் வெள்ளந்தியாக பேசுவாங்க. அவங்களோட பேச்சு எனக்கு அது பிடிக்கும். எங்கள் கணவர் கூட சொல்லுவாங்க ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறாங்க அந்த அம்மானுவாங்க. அந்த வெள்ளந்தி மனசோடையே கடைசி வரையும் இறைவன் அவங்கள வச்சுருக்கட்டும். நல்லா இருக்கட்டும், நல்ல செழிப்பாக வரணும். வாழ்க வளமுடன்.